வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கே தமிழ் பீடியா. மியாகலிஃபா. இணையத்தை பாவிக்கிற பெரும்பாலான இளைஞர்களுக்கு இந்த பெயர் நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். உலகின் மிக பிரபலமான ஆபாச பட நடிகர்கள்ல இவரும் ஒருவர். ஒரு ஆபாச பட நடிகையா மட்டுமே அவரை தெரிஞ்ச பலருக்கு உண்மையான வாழ்க்கையில் அவர் எப்படியானவருங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. அவர் ஏன் இந்த துறையை தேர்ந்தெடுத்தாரு, என்ன மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சாரு, வாங்க பார்க்கலாம். அமெரிக்காவுக்கு குடும்பத்தோட குடியேறுறார் மியா. அங்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அங்கிருக்கும் நிறவறிந்த கோர தாண்டவம் அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த நிலையில மியாவை ஹை ஸ்கூல்ல சேர்த்துடுறாங்க. அதிக அடியோட குண்டா இருக்கிற மியாவை பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாருமே கிண்டல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால மியா மனரீதியா ரொம்பவே பாதிக்கப்படுறா. எப்பவுமே நேரத்தை தனிமையிலேயே செலவழிக்க ஆரம்பிக்கிறா. அவ ஹைஸ்கூல்ல இருந்து வெளியேறின உடனேயே பெற்றோர் ஒருத்தரை அவருக்கு திருமணம் செஞ்சு வச்சிடுறாங்க. ஆனா சில வருஷத்திலேயே அந்த உறவும் முறிஞ்சிடுது. அப்பதான் அந்த கூர சம்பவம் நடக்குது. 2001 உலக வர்த்தக மைய தாக்குதல் நடக்குது. உறப்பால முஸ்லீமா இருந்தாலும் மியா ஒரு கிறிஸ்தவர் தான். இருந்தாலும் அந்த தாக்குதலுக்கு அப்புறமா அமெரிக்காவில வாழற பல முஸ்லீம்கள் எதிர்நோக்கிற பிரச்சனைய மியாவின் ஃபேமிலியும் எதிர்நோக்குறாங்க. முகத்துக்கு முன்னாலேயே தீவிரவாதி எக்கட நாட்டை விட்டு ஓடிடுங்கன்னு பலரும் ஏச ஆரம்பிக்கிறாங்க. இதனால மியா மேலும் மன உளைச்சலுக்குள்ளாகிறாரு. ஒரு மாதிரி பட்ட படிப்பை முடிச்சுட்டு குண்டா இருக்கிறதன் உடலை குறைக்கணும்னு ஒரு நல்ல மருத்துவரை தெரிவு செய்து மருத்துவ சிகிச்சையும் எடுத்துக்கொள்றா மியா கலிஃபா. 25 கிலோ வரை இடையே அவரால் குறைக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா தான் அவரை கிண்டல் பண்ண பல பேர் அவரை ஆச்சரியமா திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சரியான வேலை கிடைக்காததால ரொம்பவும் சிரமப்படுறாங்க மியா கலிஃபா. இப்படியான சந்தர்ப்பத்துல ஒரு நாள் வீதியில நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கார் இவங்க அருகில வந்து நிக்குது. உள்ள இருந்த ஒருதர், நீ ரொம்ப அழகா இருக்க, மாடலிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுண்டா, இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு நம்பரை கொடுத்துடுறாரு. மியாவால அதை நம்பவே முடியல. அடுத்த நாள் அந்த அட்ரஸுக்கு போன அப்புறம் தான் அது தான் நினைச்ச மாடலிங் இல்ல, அது பான் இண்டஸ்ட்ரி மாடலிங் என்று தெரிய வருது. ஆரம்பத்துல தயங்கினாலும் பணம் வருதே யாருக்கும் தெரிய வராதுன்னு சம்மதிக்கிறாங்க. படங்கள் போய்கிட்டே இருக்கு. 12 படங்கள் பண்ணிடுறாங்க. இதுவரை கிடைக்காத உடை உணவு எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படியான சந்தர்ப்பத்துல தான் ஒரு காட்சியில முஸ்லீம்கள் அணிகிற ஹிஜாபுடை அணிஞ்சுக்கிட்டு படத்தை நடிக்க சொல்றாங்க. அப்படி நடிச்சா என்னை தேடி கொண்டுடுவாங்கன்னு சொல்ல, அப்படி நடக்காது நடின்னு சொல்லிடுறாங்க. இருவரும் நடிச்சிடுறாரு. சில வருடங்களில் அது வைரலாக ஆரம்பிக்குது. தீவிரவாத அமைப்பான ISIS இடமிருந்து மியா கலிஃபாவிற்கு தலை துண்டிக்கப்படும்னு எச்சரிக்கை வருது. அந்த எச்சரிக்கையோடு மியாவின் ஒட்டுமொத்த உலகமும் பிடிந்து விழ ஆரம்பிக்குது. ஒரு பக்கத்தால ஒரே நாள்ல உலக பிரபலம் ஆயிடுறாங்க மியா கலிஃபா. அவரது வீடியோஸ் எல்லாமே மில்லியன் கணக்கில் வியூவர்ஸ் ஆளுது. ஆனா அவரது நாட்டை சேர்ந்தவர்களே, எங்கள் நாட்டுக்கு நீ ஒரு அவமான சின்னம் என்று பொறிந்து தள்ளுறாங்க. ஆனாலும் ஆரம்பத்திலேயே தேசிய கீதத்தையும் கொடியையும் அவர் உடம்புல பச்சை குத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அதோடு மியாவின் பெற்றோரும் அவ எங்களுக்கு புள்ளியே இல்லைன்னு பேட்டி கொடுத்துடுறாங்க. எங்க போறதுன்னு தெரியாம தனிமையில ரூம்ல அடங்கி கிடக்குற மியா நண்பர்கள் ஆறுதல் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் தான் எவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கோம்னு அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. பப்ளிக்ல அவரால் போகவே முடியல. பாக்குறவங்க எல்லாரும் அவரை ஒரு செக்ஸ் பொருளா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தான் நிர்வாணமா நிக்கிறத உணர ஆரம்பிக்கிறா மியா. தன் கௌரவம் சுயமரியாதை போயிட்டதை அவ உணர ஆரம்பிக்கிறா. ஆனா காலம் ரொம்பவே கடந்து விட்டு இருந்துச்சு. இண்டஸ்ட்ரி அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா அவ்வளவு ஈஸியா வெளியே போக முடியாது. ஆனாலும் பலத்த எதிர்ப்புக்கு பின் வெளியேறா மியா கலிஃபா. வெளியே வந்ததும் மீண்டும் வேலை இல்லாம கஷ்டப்படுறா. வேலைக்கு போற இடங்களிலும் தப்பா நடக்க ட்ரை பண்றாங்க. ஆனாலும் இறுதியில ஒரு கம்பெனில கிளாக் வேலை கிடைக்குது. வேலை நேரம் போக மீதி நேரங்கள்ல தண்ணியே தனிமைப்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க மியா கலிஃபா. இறுதியில உளவியல் சிகிச்சை எடுத்துக்கொள்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. பழசை நான் மறக்க நினைக்கிறேன், எனக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பா நான் இதை பாக்குறேன்னு மியா இதை பற்றி சொல்லும் போது குறிப்பிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல தான் மியா இன்ஸ்டாவில ராபர்ட் என்றவரை ஃபாலோ செய்ய ஆரம்பிக்கிறாரு. சேட்டிங் காதலா மாற ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல தன் பழைய வாழ்க்கையை முழுமையா அவர்கிட்ட சொல்லிடுறாரு மியா. ஆனாலும் அவரை ஏத்திருக்கிறாரு ராபர்ட். வாழ்க்கையில எதிர்பார்க்காத நேரங்கள்ல தான் எடுத்த தப்பான முடிவாலதான் எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டதாகவும், ஆனாலும் கல்யாணம் பண்ணி குடும்பம் குழந்தைன்னு வாழ தனக்கு 2வது வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதா தான் நம்புறதாகவும் மியா குறிப்பிட்டிருக்காரு.